See, now we see part 83, the same indirect to direct. My friend explained that it was a very beautiful view. இப்போ நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல இங்க என்ன டைப் அப்படின்னு தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. வெதர் இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் இன்டரோகேட்டிவ் டைப் ஆர் எக்ஸ்பிளமேட்டிவ் டைப், இந்த மாதிரி எல்லாம் டைப் நேம் வந்து இருக்காது. நம்ம தான் பார்த்து அது என்ன டைப்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இங்க வந்து அந்த கீவேர்டு யூஸ் பண்ற இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா சம் கீவேர்ட்ஸ் இருக்கும். அப்ப இந்த கீவேர்டு வந்து எக்ஸ்பிளைன்ட். சோ எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு வந்ததுன்னா you have to use exclamation type. So, exclamation type la namakku the what, how, idellame the aathriyama solradhukku use pannuvom. What a lovely figure it is, how beautiful it is. Tamil la sonna enna or alagana paravai, mayil or alagana paravai appingiradha enna or alagana paravai adu appdi sonnom. And the exclamative nama what, how, mostly indha rendu vechi dhaan nama யூஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல நம்ம வந்து வாட் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பிளைன்க்கு பதிலா என்ன எழுதணும், நம்ம சே. இந்த இடத்துல ஸ்பீக்கர் மை ஃப்ரெண்ட் அண்ட் வாட் இஸ் கிவன் இஸ் டைரக்ட் தட் யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் இட் டைரக்ட் ஃபார்ம். சோ மை ஃப்ரெண்ட் சே, இந்த கன்ஜெக்ஷன் கனெக்டிவ் வேர்ட எழுதணும். கண்டிப்பா மறக்காம இந்த இடத்துல இன்வெர்டட் காமா போட்டுட்டு இது வந்து கேபிட்டலா இருக்கும். சோ வாட் வெரி குட் இல்லையா, இது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது, அது ரொம்ப அழகா இருக்கு. தமிழ்ல நான் சொல்றோம் இல்லையா, எவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதுல அந்த வெரி அப்படிங்கறத எடுத்துட்டு வாட் அ பியூட்டிஃபுல் கேர் யூ ரைட் VAUTIFUL. What a beautiful view. எவ்வளவு ஒரு அழகான காட்சி. What a beautiful view. Sorry. இந்த இட்ட அப்படி எழுதிட்டு இந்த வாட் இருக்கு இல்லையா, இது என்ன டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். இது சொன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸ் என்னவா மாத்துவோம், வி சேஞ்ச் இன் டு பிரசன்ட். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிடும். அப்ப இந்த வாட்ஸ்னுடைய பிரசன்ட் டென்ஸ் இட் இஸ் மறக்காம அந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க், திஸ் இஸ் எக்ஸ்கிளமேட்டரி மார்க், தென் அப்பாஸ்ட்ரோபியை க்ளோஸ் பண்ணிடும். யூ ரீட் அண்ட் சீ த ஆன்சர். மை ஃப்ரெண்ட் சே வாட் எ பியூட்டிஃபுல் வியூ இட் இஸ். கண்டிப்பா மறக்காம சொன்ன இதுல வந்து இந்த ஈஸ் வந்து லாஸ்ட்ல தான் வரும். எக்ஸ்கிளமேட்டரியில வந்து நமக்கு இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, இது வந்து இது சம் அட் லாஸ்ட். How beautiful it is. What a beautiful view it is. So now come to the second one. Here we have a beautiful view that we. Now come to the second one. Go be requested. This is a requested appearing as a keyword. Continue over a sentence lay on. Direct to director and direct to director. Now the keyword is what we end the time usually handle with it. So in the question the keyword is requested. Requested vandha definitely you have to write please. The inverted comma begin pannidinga and that's the please appdinu vandha. So requested refer to please. Then indha enna edunga go be the speaker mattunga appo say just you write say indha two vandu varadhu ena rendu character varappo da two irukku go please say two கலா இந்த மாதிரி வருது. சோ இந்த இடத்துல அந்த டூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். சோ இட் ஜஸ்ட் டேக் டூ அண்ட் இந்த இடத்துல இன்வெர்டட் காமா போட்டுட்டு கோபி சே ப்ளீஸ். சாரி இருக்கு இல்லையா, சாரி நான் அது கவனிக்கல. இங்க சுரேஷ் இருக்கு, இங்க கோபி, இந்த இடத்துல சுரேஷ் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல என்ன எழுதணும், டூ. சோ கோபி செட் டு சுரேஷ். சோ இது ஸ்பீக்கர் அந்த நிதனர். இந்த இடத்துல இன்வெர்டட் காமா போட்டுட்டு இந்த ரிக்வஸ்டட் டைப்ல கனெக்டிவ் வேர்ட் வந்து டூ. ரிக்வஸ்டட் டைப்ல தென் கமாண்ட், இதுல எல்லாமே வந்து கனெக்டிவ் வேர்ட் வந்து டூ. அப்ப இந்த டூ என்ன பண்ணணும், எழுதணும். எல்லாமே கனெக்டிவ் வேர்ட் வந்து யூ ரிமூவ் இட். தென் லெட் மீ கேபிட்டல் எல்லாம் மாத்தணும், ஸ்மால் எல்லாம் கேபிட்டல் எல்லாம் மாத்தி இந்த கிம்
ஷிவ் கண்டிப்பா என்ன எனக்கு என்னுடைய பேனவர் போட்டு இன்வெர்டட் அப்போஸ்ட்ரோபி க்ளோஸ் பண்ணிட்டேன். And we see the next one, third one. Sundari asked Priya where she was going then. இதுல வந்து நமக்கு கீவேர்ட் என்ன? கீவேர்ட் வந்து ஆஸ்க். வந்து டெஃபினிட்லி இட் இஸ் க்வெஸ்சன் டைப், தட் இஸ் இன்டராகேட்டிவ் டைப். அப்ப இன்டராகேட்டிவ் டைப், க்வெஸ்சன் டைப் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி க்வெஸ்சன் டைப்? ஏன்னா க்வெஸ்சன் டைப்ல வந்து நமக்கு டபிள்யூ தட்டில் வரும். டபிள்யூ தட்டில் வர்றப்ப கண்டிப்பா இங்க வந்து நோ கரண்டி வேர்ட், இடத்துல கரண்டி வேர்ட் வந்து இல்ல, நோ கரண்டி வேர்ட். அப்ப இதெல்லாம் பார்த்தோன்னே இது வந்து க்வெஸ்சன் டைப் அப்படின்னு தெரிஞ்சது. அப்ப இந்த ஆஸ்க் என்ன மாதிரி இதை தெரிஞ்சுக்கிட்டு செட் டு, எல்லாத்துலயுமே வந்து செட் டு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ செட் டு கண்டிப்பா வரணும். இதான் இங்க ரெண்டு பேர் இருக்காங்க, சுந்தரி அண்ட் பிரியா. அப்ப இந்த இடத்துல டூ வந்து இட் இஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டூ. தென் புட் இன்வெர்டட் கமா, தென் வேர், வேர் கேபிட்டல். ஸோ யூ ரைட் வேர். ஆனால் வேர் பக்கத்தில் கண்டிப்பாக வேர்ப் வந்து இந்த இடத்துல நம்ம இந்த பி வேர்ப் வந்து வரணும். பி வேர்ப் என்ன இருக்கு? வாஸ். வாஸ் வந்து வேர். சரி, இந்த வாஸ்ங்கிறது வந்து ஒன்னா ஈஸ்னு மாறும், அல்லது இந்த இடத்துல ஆர் மாறும். ஏன்னா இந்த ஆர் வந்து யூன் வர்றப்போ யூ ஈஸ் அப்படின்னு வராது. யூ ஈஸ், திஸ் இஸ் ராங். யூ ஆர் தான் கரெக்ட். ஏன்னா வேர் ஆர் யூ, ஹூ ஆர் யூ. அந்த மாதிரி நம்ம இந்த வாஸ் வந்து இந்த ஃப்ரெண்ட்டுக்கு கொண்டு வந்தோம். ஒரு கொஸ்டின் வர்றப்போ இஃப் யூ புட் எ கொஸ்டின், டெஃபினெட்லி இந்த இடத்துல வேர்க் பக்கத்துல இந்த பி வேர்ப் தான் நமக்கு, இந்த கொஸ்டின்ல பி வேர்ப் தான் நமக்கு வரும். அப்ப இந்த இடத்துல வந்து பி வேர்ப், பி வேர்ப் வந்து இந்த இடத்துல ஈஸ் எழுதலாம் நமக்கு தோணும். ஏன்னா வாஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ், ஸோ இட் இஸ் சேஞ்சிங்கிட்டு, சாரி வாஸ் பாஸ்ட் டென்ஸ், இட் இஸ் சேஞ்சிங்கிட்டு பிரசன்ட் டென்ஸ். பட் நாட் தட் வே. இந்த இடத்துல வந்து ஆர். ஏன் அப்படின்னா இந்த சி இருக்கு இல்லையா, இந்த சி அப்படிங்கிறது யூ மாற போகுது. ஏன்னா இந்த சி இட் ரெஃபர்ஸ் டு பிரியா, பிரியாவை ரெஃபர் பண்ணுது. சுந்தரி ஆஸ்க் பிரியா வேர் ஆர் யூ கோயிங் நவ், எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல சிக்கு பதிலா கண்டிப்பா என்ன வரும்? யூ. ஸோ வேர் ஆர் யூ going. இந்த செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி வி டோல்ட் யூ, அது அந்த கண்டினியூஸ் அப்படியே இருக்கும். இந்த தென் என்னவா மாறும்? நவ். மறக்காம க்வெஸ்சன் மார்க்க போடும், ஏன்னா இது வந்து இன்டராகேட்டிவ் டைப். ஸோ இப்போ க்வெஸ்சன் மார்க். ஸோ இதுல நீ சேஞ்ச் பண்ணது வாட் வந்து ஆன் பண்ணி மாத்திட்டு, தென் சி வந்து யூ அப்படின்னு சேர்ந்தது, தென் வந்து நவ், தென் சேஞ்ச் த நவ். நவ் கம் டு த செகண்ட் ஒன். இதுல வந்து Preetin asked the shopkeeper whether he would exchange the defective toy which he had bought from him the previous day. நேத்திக்கு நான் ஒரு டார்ச் லைட் வாங்கி போனேன், அது டிஃபெக்டிவ், அது ஏதோ சம் டிஃபெக்ட் இருக்கு, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி பிரீத்தம் வந்து ஷாப்கீப்பர்ட கேட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யார் இருக்கா? பிரீத்தம். தென் இந்த இடத்துல கீவேர்ட் என்ன? ஆஸ்க். ஆஸ்க்னா கண்டிப்பா க்வெஸ்சன் டைப். அது என்ன மாதிரி க்வெஸ்சன் டைப்? டைரக்ட் க்வெஸ்சனா அல்லது எஸ்ஆர் நோ டைப்பா? டைரக்ட் க்வெஸ்சன்னா டபிள்யூல ஆரம்பிக்கும், வேர், வென், வாட், வை, ஹவு அந்த மாதிரி வரும். பட் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கீவேர்டு வந்து வெதர். இந்த கீவேர்டை வச்சுதான் என்ன டைப் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்க வெதர்னு இருக்கிறப்போ கண்டிப்பா நமக்கு வந்து அந்த எஸ்ஆர் நோ டைப்பு தான் வரக்கூடியது. அப்ப இந்த கணக்கை வந்து நம்ம எடுத்துருவோம். சோ நவ் யூ ரைட் த ஆன்சர் ஃபார் திஸ். சோ பிரீதம் ஆஸ்க் என்ன மரம்? செட்டு. எல்லாத்துக்குமே செட்டு அப்படின்னு மாத்திரு. செட்டு த ஷாப் கீப்பர், இதெல்லாம் மறக்காம இன்வெர்டட் கம்மா போட்டுட்டு இந்த வெதர் வந்து எடுத்துருமா? இந்த க்வெஸ்சனா பிகின் பண்றப்போ நமக்கு பி வேர்ப் வரலாம் அல்லது ஆக்சிலரி வேர்ப் வரலாம். இந்த இடத்துல ஆக்சிலரி வேர்ப் நமக்கு என்ன இருக்குது? குட்.
அப்போ இந்த இடத்துல நீ இப்ப சேஞ்ச் பண்ற, சேஞ்ச் பண்றப்ப என்ன செய்வார், உட்டு எழுதிட்டு இந்த கீ எங்க போயிடும், அந்த இடத்துல வரும், உட்டு இந்த பக்கம் வந்துடும், கீ வந்து அந்த பக்கம். ஏன்னா ஆல்வேஸ் க்வெஸ்சன் ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த இது அல்லது எஸ்ஆர் நோட் டைப்ல வரக்கூடிய பி வெர்ப் ஆர் ஆக்சிலரி வெர்ப். இந்த இடத்துல கீ இருக்கு. சரி, இப்ப எதை எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பாக்கலாம். உட்டு கண்டிப்பா பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர்ல பாஸ்ட் டென்ஸ். அப்ப இதை நம்ம என்ன பண்ணணும், பிரசன்டா மாத்தணும். நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேக்குறப்ப இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறப்போ யூ ஆர் ரைட்டிங் யூ. சோ வில் யூ எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அவசியமான இல்லை, அப்படியே பார்த்து எழுதுறேன். இது வரைக்கும் அப்படியே எழுதிடுறேன். இந்த டிஃபெக்டிவ் டாஸ் லைட் வித், இப்ப கொஞ்சம் கவனமா இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கு, with he had for. So, which is it? இந்த கீ வந்து இட் ரெஃபர்ஸ் டு பிரீதம். இந்த இடத்துல இந்த கீ ரெஃபர்ஸ் டு ஷாப் கீப்பர். ஏன்னா he is asking the ஷாப் கீப்பர். அப்ப யூ மாத்தணும் இந்த க்வெஸ்சன். இந்த சென்டென்ஸ்ல நான் வாங்கி சென்ற அந்த டாஸ்க் லைட்டு. அப்ப இந்த இடத்துல கீ ரெஃபர்ஸ் டு வாட், பிரீதம். அப்ப இந்த இடத்துல என்ன with I. எல்லா டைமும் கீ வந்து ஃபர்ஸ்டா அல்லது செகண்ட் பர்சனா அப்படிங்கறத கவனமா நம்ம பார்க்கணும். சோ வீத் ஐ ஹேட் என்ன மாறும், ஹேவ் ஏற்கனவே பார்த்திருக்கோம். செகண்ட் அந்த வீத்ரி வந்து அப்படியே இருக்கும், நோ சேஞ்ச் அட் ஆல். ஃப்ரம் யார்ட்டு வாங்கணும், ஃப்ரம் ஹிம், அந்த ஷாப் கீப்பர்ல இருந்து வாங்காங்க. அப்ப என்னவோ மாறும், யூ ஃப்ரம் யூ from you the previous day. அப்ப yesterday உள்ள இருந்திருக்கும், yesterday உள்ள இருந்திருந்தா தான் அது என்ன மாறும், previous day அப்படின்னு மாறும். tomorrow னா the next day, yesterday அப்படின்னா the previous day. இப்போ you read and see the answer. The Pritham said to the shopkeeper, will you exchange the defective dog's life which I have bought from you yesterday? Thank you.